உனக்கு கல்யாணம் ஆகணுங்கிறதுக்காக காவடி எடுக்கிறது, வேல் குத்துறதுன்னு உருகி உருகி வேண்டிக்கிறது நல்ல விஷயம். அதெல்லாம் நீ பண்ணணும்னு வேண்டிக்கணும், நாங்க பண்ணணும்னு வேண்டிக்கிறதுல என்ன நியாயம்? பகவான் பொண்ணை காட்டிட்டா ஒரு ஓர ஓர பார்வ, சரி என்ன எப்ப சேர்வ, உன்னால தூக்கம் போகிருச்சே. மாமி பொண்ணு அவளுக்கு என் மேல ஒரு கண்ணு. ஏன் என்ன பார்த்தா உங்களுக்கு மாப்பிள்ளையா தெரியலையா? மாமா நீங்க ஏன் அப்படி பாக்குறீங்கன்னு தெரியுது. உங்க பொண்ணுக்காக நான் என் கோபத்தை குறைச்சுக்கிறேன். இப்ப சம்மதம் தானே? ஒரு கொட்டை பாக்கல ஆரம்பிச்ச பிரச்சனை 40-50 வருஷமா ஒருத்தனை ஒருத்தன் வெட்டிக்கிட்டு சாகுறானுங்க. அதாவது சர்வதேச லெவல்ல நம்ம கொலகார குடும்பமா. அதே வேட்டிய தூக்கி மடிச்ச கட்டினாண்டா மதம் கொண்ட யானை. இவன் இடுப்புல வேட்டியே நிக்கல, இவன் படுத்துற பாடு தாங்க முடியல. ஏ மாமனும் ஓ மாமனும் சாக கிடக்குறாங்க, இனிமேல அவங்க தொல்லையே இல்ல. ஒரே ஒரு முத்தம் வச்சா போதல, அந்த முத்தத்துக்கு இடையில ஊர்ல இத்தனை பேர் அலாட்டா இருந்த எப்பறாவ கர்ப்பமானா? ஏன் பொண்டாட்டி ஏன் வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னா இந்த ஊர்ல எவனும் அவன் பொண்டாட்டியோட இருக்க கூடாது. மாப்பிள்ள வீட்டுக்கு வரப்போறாரு, விருந்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. மாப்பிள்ளை கொஞ்சம் அயோக்கிய பையன. ஆனா ஆம்பளை மாமா பொய் சொல்லாத.